கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியை சேர்ந்தவர் ஜெயராணி இவர் பேரூராட்சி அலுவலகம் ஒன்றில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் தூய்மை பணியை முடித்து குப்பைகளை நவஜீவன் காலனி அருகே கொட்டிவிட்டு நாகர்கோவிலில் இருந்து குளச்சல் நோக்கி வந்து கொண்டிருந்த பேருந்தில் ஏறுவதற்காக நிறுத்தத்தில் நின்று கை காட்டியுள்ளார் ஆனால் பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தத்தில் நிறுத்தாமல் சென்ற நிலையில் அந்த பெண் மற்றொரு பேருந்தில் ஏறி பேருந்து நிலையத்திற்கு வந்த அவர் நிலையத்தில் அந்த பேருந்தை தடுத்து நிறுத்தி டிரைவரிடம் நியாயம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒரு கட்டத்தில் பேருந்தை பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே செல்லாமல் தடுத்து நிறுத்தி சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் போக்குவரத்து பாதிப்படைந்து தொடர்ந்து அந்த பெண் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் இந்த சம்பவத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்களிடம் பேருந்து ஓட்டுநர்கள் சிலர் படம் பிடிக்க விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது